மலையும் நிறையாலையும் அருமையான ஓவியம், இறைவன் உரையும் காவியம், அலைக்கும் இறைவன் அருள் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய அருட்பணியாளர்களே, துறவியரே, அன்பான மக்களே, சந்தனபாளையத்தில் எழுந்தருளி வீற்றிருக்கும் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த திருவிழா திருப்பலிக்கு வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த திருத்தலத்தினுடைய வரலாறு நீங்கள் எல்லாரும் அறிந்தது. மனிதர்களுடைய குறை தீர்க்க தேடி வரும் அன்னை மரியாள் என்பதை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அத்தகைய ஒரு வரலாறுதான் இந்த திருத்தலத்திலும் கூட. ஆடு மேய்க்கின்ற இந்த சிறுவனை தேடி வந்து காட்சி கொடுத்து இந்த இடத்திலே அன்னை அருள்பாலிக்கின்ற இந்த ஒரு நிகழ்வும் அன்னையின் அந்த தேடும் அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு. இந்த அன்னைக்கு விழா எடுக்கும் இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தகுதியோடு பங்கு பெற்று ஆரோக்கிய அன்னையினுடைய அருளையும் வரங்களையும் நிறைய நமது வீடுகளுக்கும் குடும்பத்திற்கும் வாழ்வுக்கும் நாம் பெற்று செல்ல நம்மையே நாம் தயாரிப்போம். நம் பாவங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியாலே பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது திருமகனின் அன்னையும் ஆரோக்கிய தாயும் விண்ணக மன்னக அரசியாகவும்
உமது திருமகளை நீர் ஏற்படுத்தியுள்ளீரே. அதனால் நாங்கள் அவரது பரிந்துரையின் ஆதரவை பெற்று விண்ணரசில் உமது பிள்ளைகளுக்குரிய வாட்சியை தகுந்த முறையில் அடைய அருள்வீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்காக தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம். காருருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே அந்த இனத்தாரை பழுகு பெருக செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி இருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கி தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை உடைத்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்காக பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்காக தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலுமை மிக இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கு அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரையணில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அது நிலை பெரிய பெயரது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக. ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள், அவரது பெயரை ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் வாழ்த்து பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரது பெயர் இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. கீழ் திசை முதல் மேற்றிசை வரை ஆண்டவரது பெயர் போற்றப்படுவதாக. வாழ்த்து பெறுவதாக. மக்களினங்கள் அன்னை தேர்க்கும் ஆண்டவர் மேலானவர், வானங்களையும் விட உயர்ந்தது அவரது மாட்சி. ஆண்டவரது பெயர் எப்பொழுதும்
வாழ்த்து பெறுவதாக. நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீகர் யார்? அவர் போல வானலாவிய உயரத்தில் வீற்றிருப்பவர் யார்? வாழ்த்து பெறுவதாக. அவர் வானகத்தையும் வையகத்தையும் குனிந்து பார்க்கின்றார். எப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. வறியவரை குப்பை மேட்டிலிருந்து கை தூக்கி விடுகின்றார். பெயர் எப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. உயர்குடி மக்களிடையே தம் மக்களுள் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார். பெயர் எப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்து பெறுவதாக. இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையையும் மச்சையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. படைப்பு எதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாயில்லை. அவருடைய கண்களுக்கு முன் அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாயிருக்கின்றன. நாம் அவருக்கே கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவூர் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தேர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார்.
அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது முன்பு பந்து மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்து மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முந்து வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆனால் பந்து மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாரும் விருப்பம் போல் குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர், நீ நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இயேசு செய்த முதல் அருள் அடையாளம் இதுவே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் ஆட்சிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய ஆரோக்கிய அன்னையினுடைய பக்தர்களே, இந்த அற்புதமான அன்னையினுடைய இந்த திருத்தலத்தில் கூடி ஆரோக்கிய அன்னைக்கு விழா எடுத்து, அந்த அன்னையின் வழியாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்வுக்கும் தேவையான வரங்களையும் நலன்களையும் பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது ஆசீர் மற்றும் ஜபங்களோடு கூடிய திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அன்னையினுடைய வேண்டுதலால் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்வுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் பெற்று மகிழ்ச்சியோடு வாழ, இப்போது சொல்லப்பட்ட எல்லா கருத்துகளோடும் சேர்ந்து உங்கள் ஒவ்வொருவருடைய மற்றும் உங்களுடைய குடும்பங்களுடைய கருத்துகளுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கின்றேன். நீங்களும் மன்றாடுங்கள். இந்த திருப்பலி வேளையிலே ஒரே ஒரு சிறிய கருத்தை மட்டும், அன்னையின் பெயராலும் நம் அன்னை நமக்கு சொல்ல விரும்பும் ஒரு மிக அவசியமான கருத்தொன்றை சிந்திக்க விரும்புகிறேன். நண்பர்களே, உலகிலே மனிதர்கள் கடவுளை தேனி போன வரலாறுகள் நிறைய நமக்கு உண்டு. காடு மேடும் ஏறி ஏன் பலவித கடல்களை கடந்து பல மலைகளுக்கப்பால் தாண்டி சென்று மலையினுடைய உச்சியிலே கடவுளை சந்தித்தவர்கள் என்றெல்லாம் ஏராளம். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அத்தகைய வரலாறுகள், கடவுளை தேடிய மனிதர்கள். ஆனால் கிறிஸ்துவ நம்பிக்கையிலே மட்டும் அதனுடைய மாறுபாட்டை காண்கிறோம். மனிதரை தேடி வருகின்ற கடவுள். யோவான் நற்செய்தி 3:16 நாம் இப்படி பார்க்கின்றோம். கடவுள் இந்த உலகை, இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதரையும் எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே மகனையே அவர்களுக்காக கையளிக்கும் அளவுக்கு, அவர் வழியாக எல்லாரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு தன் ஒரே மகனை கையளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகை அன்பு செய்தார். ஆம் நண்பர்களே, இதோ இங்கே தேடும் ஒரு கடவுளை பார்க்கிறோம். அன்று ஆதாமை படைத்த பொழுது, ஆதாம் எங்கே இருக்கிறாய் என்று தேடிய அந்த கடவுளுடைய குரல் இன்றும் இங்கும் உங்கள் நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லி அந்த கடவுளின் குரல் ஒலித்து கொண்டுதான் இருக்கிறது. நம் ஒவ்வொருவரின் பெயரை சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்மை தேடி வருகின்றார். நாம் இருக்கின்ற இடத்திலே வந்து நம்மை தேடுகிறார், நம்மை சந்திக்கின்றார். நாம் அவரை விட்டு விலகி போகும் போதெல்லாம், எங்கே இருக்கிறாய் என் மகனே என் மகளே என்று சொல்லி நம்மை தேடுகின்ற கடவுளை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் மனிதன் நலமோடும் வளமோடும் வாழ,
மனிதன் கடவுளோடு இணைந்து நிற்கின்ற போது அவனுக்கு தரப்படுகின்ற அந்த முழுமையான மனித வாழ்வை வாழ கடவுள் விரும்புகிறார். மனிதன் குறையுள்ள மனிதனாக அல்ல, குறைவுபட்ட மனிதனாக அல்ல, ஒரு முழுமையான மனிதனாக. திருச்சபையினுடைய தொடக்க காலத்திலே இருந்த ஒரு திருத்தந்தை இரணையோஸ் என்பவர் கடவுளுடைய மாட்சியை பற்றி எழுதுகின்ற போது இப்படி ஒரு வாக்கியம் சொல்லுகிறார். ஆங்கிலத்திலே அந்த வாக்கியம் இப்படி இருக்கும். த க்ளோரி ஆஃப் காட் இஸ் மேன் ஃபுல்லி அலைவ். கடவுளுடைய மகிமை, கடவுளுடைய மாட்சிமை எதிலே அடங்கியிருக்கிறது? நிறைய உயரமான கட்டிடங்கள் கட்டுவதிலும், அல்லது நிறைய ஒளி விளக்குகளை ஏற்றி வைப்பதிலும், அல்லது நிறைய பட்டாசுகள் வெடிப்பதிலும், அதெல்லாம் கடவுளுக்கு மாட்சி அல்ல. கடவுளுடைய மாட்சி எங்கே இருக்கிறது? ஒரு மனிதன் முழுமையான மனிதனாக, முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் நல்ல உடல்நலத்தோடும் நல்ல உறவுகளோடும் ஒரு முழுமையான மனிதனாக ஒரு மனிதன் வாழும்போதுதான் கடவுள் மாட்சி பெறுகின்றார். அன்னை மரியாலும் கூட விரும்புவது அந்த கடவுளின் மாட்சி. கடவுளின் மாட்சி எப்படி? மனிதர்கள் முழுமையான மனிதர்களாக வாழும்போது அங்கே கடவுள் மாட்சி பெறுகிறார் என்பதை அறிந்த அன்னை மரியாள், எங்கெல்லாம் அந்த மனித வாழ்விலே குறைவுகள் ஏற்படுகிறதோ, குறைகள் ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் தான் ஓடி சென்று அந்த இடங்களை தானாகவே தேடி வந்து அந்த குறைகள் நீக்குகின்ற, அதனால் கடவுளுக்கு மாட்சி கொடுக்கின்ற அன்னையாக நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே காணாவூர் திருமணத்திலே ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் என்ற அந்த புதுமை எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. இந்த இடத்திலும் கூட ஒரு தேடி வருகின்ற அன்னை மரியாவை நாம் பார்க்கிறோம். திருமணம் நடைபெறுகிறது. திருமணத்திலே உணவு பற்றாக்குறை, ரசம் தீர்ந்து விட்டது என்ற ஒரு குறைவு ஏற்படுகிறது. அந்த குறைவு ஏற்பட்டவுடனே யாராவது வந்து என்னிடம் கேட்கட்டும், அப்புறம் நான் ஏதாவது செய்வேன் என்று கைகட்டி அன்னை மரியால் அமர்ந்து கொண்டிருக்கவில்லை. குறைவு ஏற்பட்டது என்று கேள்விப்பட்டவுடன், தான் அறிந்தவுடன் அவர் ஓடி செல்கிறார். ஓடி சென்று தன் மகனிடத்திலே விருந்திலே குறைவொன்று ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த மகனிடம் சொல்கிறார். பிறகு அங்கு நின்றிருந்த அந்த பணியாளர்களை பார்த்து, அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள், அவர் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்று அங்கிருந்தவர்களுக்கு கட்டளையிடுகிறார். பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பணியாளர்கள் அங்கிருந்த ஜாடிகளையெல்லாம் தண்ணீரால் நிரப்ப இயேசு அந்த தண்ணீருக்கு ஆசி வழங்கி அதை திராட்சரசமாக மாற்றி அந்த விருந்தினருக்கும் அந்த திருமண குடும்பத்திற்கும் ஏற்பட்ட அந்த குறைவை போக்கினார் என்று. இங்கே இரண்டு சிறிய கருத்துக்களை மட்டும் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஒன்று, தேடி வருகின்ற அன்னை. அன்று காணாவூரிலே ஒரு குறை ஏற்பட்ட போது மட்டுமல்ல, அன்புக்குரியவர்களே, அன்றிலிருந்து இன்று வரை எங்கெல்லாம் மனிதர்கள் குறைகளோடு அல்லது கஷ்டங்களோடு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி வருகின்ற அன்னையை, தேடி வந்து காட்சி தருகின்ற அன்னையை, அந்த காட்சியின் வழியாக நம்மை இயேசுவின் பக்கம் திருப்புகின்ற அந்த அன்னையை, அந்த இயேசுவின் வார்த்தைகளை நாம் கேட்டு அதை செயல்படுத்த செய்கின்ற அன்னையை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அது லூர்து நகரிலே காட்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பாத்திமா நகரிலே காட்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பூமனூரிலே காட்சி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சந்தனபாளையத்திலே காட்சி கொடுப்பதாக இருந்தாலும், எல்லா இடங்களிலுமே அன்னை மரியாள்
மனிதரை தேடி வந்து குறையொன்று இருக்கின்ற இடத்திலே அவர் ஓடி வந்து அந்த மனிதரின் குறைவை நீக்கி அவர்கள் முழு மனிதர்களாக வாழ, முழுமையான மனிதர்களாக அவர்கள் வாழ அவர் வழி செய்கிறார். அந்த ஒரு நிகழ்ச்சியை தான் இந்த இடத்திலே கொண்டாடுவதாக இன்று இங்கு வந்தபோது இங்கே இருந்த ஒரு பெரியவர் எனக்கு எல்லாவற்றையும் சுட்டி காட்டி அந்த காட்சி தந்த இடத்தையெல்லாம் சொல்லுகின்ற போது, அன்னை மரியால் இந்த இடத்திலே காட்சி கொடுத்து இப்படியெல்லாம் செய்தார் என்று விவரித்து சொன்னார். நீங்கள் இந்த வரலாறை எல்லாம் அறிந்திருக்கிறீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று இந்த இடத்திலே காட்சி கொடுத்து அன்னை மரியால் நமக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அன்று காணாவூர் திருமணத்து நிகழ்ச்சியிலே அங்கே வந்திருந்த அங்கே காட்சி கொடுத்த அன்னை மரியால் என்ன சொன்னார்கள்? லூர்து நகரிலும் பார்த்திமா நகரிலும் காட்சி கொடுத்த அந்த மரியா என்ன சொன்னார்கள்? ஒன்றே ஒன்றை தான் சொன்னார்கள். என்ன அது? இன்றைக்கு நற்செய்தியை நாம் கேட்ட அந்த வார்த்தைகள், குறைவு என்று ஒன்று ஏற்பட்டு விட்டவுடனே, அங்கே ஒரு குறை ஒன்று தோன்றிவிட்டவுடனே அன்னை மரியால் ஓடி வந்து அங்கிருந்த அந்த மனிதர்களையெல்லாம் வேலைக்காரர்களையெல்லாம் பார்த்து, ஒருவேளை அந்த குடும்ப திருமண குடும்பத்தாரை பார்த்து, இயேசுவின் பக்கம் அவர்களை திருப்பி, உலகின் பக்கத்திலே அல்ல, பொருளின் பக்கத்திலே அல்ல, கடைகளின் பக்கத்திலே அல்ல, இயேசுவின் பக்கத்திலே அவர்களை திருப்பி, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள், உங்களுடைய குறைகள் நீங்க வேண்டுமென்றால், உங்களுடைய மனபாரங்கள் நீங்க வேண்டுமென்றால், உங்களுடைய நோய் நொடிகள் நலம் பெற வேண்டுமென்றால், உங்களுடைய கருத்துகள் நிறைவேற வேண்டுமென்றால், அவர் உங்களுக்கு சொல்லுவதை செய்யுங்கள். அங்கே இருந்த அந்த பணியாளர்கள் உடனே ஓடிப்போய் இயேசுவிடத்திலே நின்றார்கள். எங்களுக்கு என்ன சொல்லுகின்றீர்? சொல்லுங்கள், செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அவர் சொன்னார். இங்கிருக்கிற ஜாடிகளை நீங்கள் தண்ணீரால் நிரப்புங்கள், பிறகு அதை ஆசீர்வதித்து மாற்றிய பிற்பாடு கொண்டு போய் பரிமாறுங்கள். ஆம் நண்பர்களே, அன்னை மரியாள் இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும், ஒவ்வொரு சகோதரிக்கும் அன்னை மரியாள் சொல்வது, என் அன்பான பிள்ளைகளே, அவர் சொல்லுவதை செய்யுங்கள், அவர் சொல்லுவதை செய்யுங்கள். நண்பர்களே, இன்றைக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு அவசியம் இருக்கிறதா, தேவை இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கும் போது, நம்முடைய அன்றாட அனுபவம் எப்படி? ஆண்டவர் இயேசுவை பற்றி, நமது கடவுளை பற்றி நாம் கேட்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் செவிமடைப்பதற்கும் அதிகமாகவே உலகத்தை பற்றி, உலகத்தினுடைய செய்திகளை பற்றி, உலகத்தினுடைய நடைமுறைகளை பற்றி தெரிந்து கொள்வதிலே நமக்கு மிகுந்த ஆர்வம். நான் தங்கியிருக்கிற ஒரு சிறிய கிராமத்திலே ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் 2-3 சிறுவர்கள் கையிலே ஒரு ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வைத்து கொண்டு, டேய் இந்த படத்தை பார்த்தியா, இந்த பார்த்தியான்னு ஓனாக மாற்றி மாற்றி ஒருத்தனை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. நான் கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒருத்தன், டேய் இந்த படத்தை பார்த்தியா, நல்லா இருக்குது அப்படின்னா, அதை பார்த்த உடனே பக்கத்தேன், டே அது சாமி படம் தான், மாதா படம், தள்ளிவிடு, அடுத்ததுக்கு வா அப்படின்னு சொல்லி உடனே மாதா படத்தை தள்ளி விட்டுட்டு டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஒன்றுக்கு போயிட்டாங்க. நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய மனநிலை அல்லது நம் பிள்ளைகளின் மனநிலை, ஏன் மனிதர்களுடைய மனநிலை பொதுவாக இப்படித்தான் இருக்கிறது. கடவுள் காரியம், இறைவனின் வார்த்தை, திருவழிபாடு என்று வரும்போது அது அப்புறம் மெதுவாக பார்த்துக்கலாம், மற்ற காரியங்களை கவனிப்போம், உலக செய்திகளை தெரிந்து கொள்வோம் என்பதிலே அதிக ஆர்வம் உள்ளவர்களாக, அதிக ஆர்வம் உள்ளவர்களாக, இந்த அதிக ஆர்வம் என்பதைத்தான் விவிலியத்திலே ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறது, செவி தினவு உள்ளவர்களாக. தினவுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மாதிரி அரிசியில் எடுக்கும் கையில் போட்டு சொரியலாம்,
செவித்திணவு உள்ளவர்களாக. அப்படி என்றால் நல்லவற்றை பற்றியும் கடவுளை பற்றியும் வாழ்வை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆர்வம் இல்லாமல் மற்ற காரியங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய ஆர்வம் செவித்திணவு உள்ளவர்களாக. இப்படி இருக்கின்ற நம்மை பார்த்துதான் இதோ இந்த சந்தனபாளையம் இந்த கரட்டிலே காட்சி கொடுத்த அன்னை மரியா நமக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள். அவர் சொல்லுகின்றபடி செய்ய வேண்டும் என்றால் மூன்று காரியங்கள் முக்கியமானவை. ஒன்று, அவர் என்று அன்னை மரியால் யாரை சுட்டி காட்டினாரோ அவர்கள் பக்கம் அவர் பக்கம் நமது பார்வையை திருப்ப வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நடைமுறை எப்படி இருக்கிறது? நம்முடைய பார்வை எத்தனையோ காரியங்களை பற்றி, எத்தனையோ நமது கவலைகள், குடும்பங்கள், கஷ்டங்கள், அல்லது களியாட்டங்கள், பொழுதுபோக்குகள் என்று சொல்லி எத்தனையோ பக்கம் நம்முடைய கவனம் சிதறலாக இருக்கிறது. மரியா சொல்லுகிறார், அவர் பக்கம் திரும்புங்கள். அவர் பக்கம் திரும்பவில்லை என்றால் அவர் என்ன சொல்வார் என்று நமக்கு தெரியாது. நாம் ஒரு பக்கம் திரும்பி இருப்போம், அங்கே அவர் என்ன சொல்வது என்று நம் காதுகளிலே படாது. எனவே அட்டென்ஷன் ஆன் ஜீசஸ், ஆண்டவர் இயேசுவின் மீது நமது கவனத்தை பதிப்பது ஒரு கிறிஸ்தவனுடைய, ஒரு சீடருடைய, அன்னை மரியாளின் ஒரு பக்தனுடைய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு. ஆண்டவர் இயேசுவின் மீது நமது கவனத்தை திருப்புவது. ஏனென்றால் இயேசு பலமுறை சத்தமாக பேசுவதில்லை, அவர் அடையாளங்கள் வழியாக பேசுகிறார். சில சமயங்களிலே சில நிகழ்ச்சிகள் வழியாக பேசுகிறார். சில சமயங்களிலே நம்மோடு இருக்கின்ற மக்கள் வழியாகவே நமக்கு பேசுகிறார். எனவேதான் நமது கவனத்தை அந்த இயேசுவின் பக்கம் திருப்பினால் ஒழிய அவரது வார்த்தைகளை நம்மால் கேட்க முடியாது. இரண்டாவதாக, அவரது பக்கம் நம் கவனத்தை திருப்பிவிட்டால் மட்டும் போதாது, அவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். லூக்கானர் செய்தி 8 அதிகாரத்திலே ஒரு நிகழ்வு நடந்தது நம் எல்லாருக்கும் தெரியும். இயேசு ஒரு வீட்டுக்குள் போதனை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் பெருங்கூட்டமாக இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அன்னை மரியாவும் அவருடைய சொந்தக்காரர்களும் வெளியே நின்று செய்தி அனுப்புகிறார்கள். உன் தாயும் உன் சகோதரர்களும் சொந்தக்காரர்களும் உம்மை பார்க்க விரும்புகிறார்கள் என்று அந்த செய்தி இயேசுவுக்கு சொல்லப்பட்டவுடனே அவர் அங்கே என்ன கேட்கிறார்? யார் என் தாய், யார் என் சகோதரன், யார் என்னுடைய சொந்தக்காரர் என்று கேள்வி கேட்டுவிட்டு கடவுளின் வார்த்தையை கேட்டு அதை செயல்படுத்துகின்றவர்கள் யாரோ அவரே என் தாயும் என் சகோதரனும் என் சகோதரியும் ஆவார் என்ற அந்த பதிலை நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் வார்த்தையை நாம் கேட்டு, ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல அந்த கடவுளின் வார்த்தையை கேட்பதற்கு பதிலாக இந்த உலகத்தினுடைய எத்தனையோ சத்தங்களை நாம் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் திருச்சபையிலே புனித அகுஸ்தீனாருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அந்த அகுஸ்தீனார் ஒருமுறை குறிப்பிடுகிறார், அவர் தன்னுடைய கன்ஃபெஷன்ஸ் என்ற அவரது ஒரு சுய மன ஆய்வை பற்றி எழுதுகின்ற அந்த நூலிலே, பல முறை கடவுளின் குரல் லேசாக என்னுடைய காதில் ஒலிக்க முயற்சி எடுத்த போதெல்லாம் உலக கவலைகளை பற்றி, உலக இன்பங்களை பற்றி அந்த சத்தங்கள் என் காதிலே பலமாக அடித்ததினாலே அந்த கடவுளுடைய அந்த லேசான குரலை நான் கேட்க முடியாமல் போய்விட்டது. அதனால் இத்தனை ஆண்டுகள் ஒரு பாவியாகவே நான் வாழ்ந்து விட்டேன் என்று தன்னை பற்றி அவர் அந்த நூலிலே குறிப்பிடுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளின் வார்த்தை. இன்றைக்கு 2 வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், கடவுளின் வார்த்தை ஆற்றல் உள்ளது. எந்த அளவுக்கு ஆற்றல் உள்ளது?
ஆதியிலே கடவுள் சொல்லுகிறார், ஒளி உண்டாகுக, இருளாக இருந்த இடத்திலே ஒளி தோன்றுகிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சிறுமியே எழுந்து நட, இறந்து போன அந்த சிறுமி எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறார். இன்னும் எத்தனையோ உதாரணங்கள். கடவுளின் வார்த்தை ஆற்றல் உள்ளது. இரு பக்கமும் தீட்டப்பட்ட கத்தியை போன்றது. ரெண்டு பக்கமும் தீட்டப்பட்ட கத்தியிலே வெட்டினால் அந்த ஒரு குச்சோ ஒரு மரமோ கட்டாயமாக வெட்டுப்படும். நமக்கு தெரியும், அனுபவசாலிகள் நீங்கள். கடவுளின் வார்த்தை ஆற்றல் உள்ளது. இரு பக்கமும் கருக்கு வாய்ந்த தீட்டப்பட்ட கத்தியை போன்றது. ஏனென்றால் ஏசையா 55 அதிகாரத்திலே நாம் வாசிப்பது போல, கடவுளில் எந்த நோக்கத்தோடு தனது வார்த்தையை அனுப்பினாரோ அந்த வார்த்தை அதை செயல்படுத்தாமல் வெறுமனே கடவுளிடம் திரும்புவது கிடையாது. காரணம், கடவுளின் வார்த்தை செயல் ஆக்கம் கொண்டது, கடவுளுடைய வார்த்தை ஆற்றல் கொண்டது. எனவேதான் அன்னை மரியா சொல்லுகிறார், அவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்லுகின்றபடி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் சரி, அவர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை சொல்லலாம், நீங்கள் எதிர்பார்க்காததை சொல்லலாம், நீங்கள் நினைத்து கூட பார்க்காததை செய்ய சொல்லலாம். அவர் சொல்வதை செய்யுங்கள், அது எதுவானாலும் சரி, உங்களுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும், உங்களுடைய கவலைகள் மாறும், உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். ஆமன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே காட்சி கொடுத்து இங்கு அருள்வாளிக்கின்ற இந்த சந்தன ஆரோக்கிய மாதா, இன்று இந்த திருவிழாவை கொண்டாட வந்திருக்கின்ற ஆயிரக்கணக்கான மக்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் சொல்வது, என் மகனே என் மகளே, அவருக்கு செவி கொடு, அவர் சொல்வதை செய், அவர் பக்கம் திரும்பி இரு, அவரது குரலுக்கு செவி கொடு, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய், அதை செயல்படுத்து. இந்த மூன்றையும்தான் அன்னை மரியா இந்த இடத்திலே இன்று நமக்கு ஒரு கட்டளையாக, நமக்கு ஒரு வேண்டுகோளாக, நமக்கு ஒரு பரிந்துரையாக, நமக்கு ஒரு வாழ்த்துறையாக இன்று விட்டு செல்லுகின்றார்கள். அனைவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் இந்த திருத்தலத்திலே காட்சி அருளி, இன்று வரை எத்தனையோ நூற்றுக்கணக்கான பேருக்கு நன்மைகளை செய்து கொண்டு வருகின்ற இந்த சந்தன ஆரோக்கிய மாதா, எனக்கு இன்று சொல்வது மூன்று காரியங்கள். என் கவனத்தை இயேசுவின் பக்கமாக திருப்பி வைக்க வேண்டும். இந்த உலகத்தையும் இந்த உலகத்தின் இன்பங்களையும் இந்த உலகத்தினுடைய பொழுதுபோக்குகளையும் தேடியது போதும். என் பார்வையை, என் கவனத்தை இயேசுவின் பக்கம் திருப்பு. இரண்டாவது, அந்த இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடு. அது நீ விபிலியம் வாசிக்கும்போது இயேசு உன்னோடு பேசலாம், திருவழிபாட்டிலே இறைவார்த்தை முழக்கத்தில் இயேசு உன்னோடு பேசலாம், திருவழிபாட்டின் வருகின்ற ஜபங்கள் வழியாக இயேசு உன்னோடு பேசலாம், நீங்கள் குடும்பமாக உட்கார்ந்து ஜபமாலை ஜபிக்கும்போது இயேசு உங்களோடு பேசலாம். எத்தனையோ வழிகளிலே இயேசு நம்மோடு பேசுவார். அந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்க. மூன்றாவதாக, நீ என்ன வார்த்தையை ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறாரோ, ஆண்டவர் உனக்கு என்ன பேசுகிறாரோ, அதை காதிலே கேட்டு அப்படியே விட்டுவிட்டு போகின்ற மனிதனாக இல்லாமல் செயல்படுத்துகின்ற மனிதனாக, அன்பு செய் என்று அவர் சொன்னால் அன்பு செய்கின்ற மனிதனாக, உன் விரோதியை மன்னித்துவிடு என்று அவர் சொன்னால் மன்னிக்கின்ற மனிதனாக, அடுத்தவனுக்கு அக்கறை காட்டு என்று சொன்னால் அக்கறை காட்டுகின்ற மனிதனாக, இந்த பாவ பழக்கத்தை விட்டுவிடு என்று சொன்னால் அதை விட்டொழிக்கின்ற, கடவுளின் வார்த்தையை செயல்படுத்துகின்ற மனிதனாக வாழ் என்று இன்று மரியா நமக்கு இந்த இடத்திலிருந்து அறைகூவல் விடுக்கிறார், வேண்டுகோள் விடுக்கிறார். ஒரு சில வினாடிகள் மௌனமாக அந்த அன்னைக்கு
என்னுடைய பதில் என்ன என்பதை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சந்தன ஆரோக்கிய தாயிடம் சொல்வோம். அம்மா, நீர் எனக்கு சொல்லுகின்ற இந்த மூன்று காரியங்கள், என் முகத்தை இயேசுவிடம் திருப்புவது, அவரது வார்த்தைகளை கேட்பது, அதை செயல்படுத்துவது, இந்த மூன்றையும் செய்ய சொல்லுகின்றீரே. நான் இன்றிலிருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிற இந்த நொடி பொழுதிலிருந்து இனிமேல் என் வாழ்க்கையிலே நான் என்ன செய்யப்போகிறேன்? மௌனமாக மரியாவுக்கு மாதாவுக்கு நமது வாக்குறுதிகளை கொடுப்போம். குறையொற்ற மனிதரையெல்லாம் தேடி வந்து குறை தீர்க்கும் சந்தன ஆரோக்கிய மாதா, உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரையும் அருளையும் வளமான வாழ்வையும் ஆரோக்கியத்தையும் அனைத்து நலன்களையும். நீங்கள் இந்த திருத்தலத்துக்கு இன்று வந்தபோது இந்த கருத்துக்காக நான் மாதாவிடம் ஜெபிப்பேன் என்று சொல்லி உள்ளத்திலே நீங்கள் தாங்கி இருக்கிற அந்த வேண்டுதல்களையும் உங்களுக்கு நிறைவாக நிறைவேற்றி அருள் புரிவாராக, கடவுள் வாழ்த்தப்பெறுவாராக. அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். அன்பே நீரேவா, கிறிஸ்துவின் சபைக்காகவும் தலைவர்களாகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள் சிறப்பான விதத்தில் இங்கு வருகை புரிந்திருக்கும் மேதகு ஆயர் சிங்கராய குருக்கள் கன்னியர்கள் பொதுநிலையர் அனைவரும் உமது அன்பின் பாதையில் நடக்க வேண்டுமென இறைவா உமை மஞ்சாடுகின்றோம். நீதியின் தெய்வமே எம் இறைவா, எமது நாட்டையாளும் நாட்டு தலைவர்கள் சமூக ஊழியர்கள் நீதியோடும் நேர்மையோடும் மக்களுக்கு சேவை புரிய வேண்டுமென இறைவா உமை மஞ்சாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, புனித சந்தன ஆரோக்கிய மாதாவின் 25ஆம் ஆண்டு விழாவை கொண்டாட உம்மை நாடி வந்திருக்கும் உமது திருப்பயணியில் கருத்துக்கள் நிறைவேறவும் அனைத்து மக்களும் அன்னை மரியாவை போன்று பயிரும் உள்ளம் கொண்டவர்களாகவும் ஜெபிப்பவர்களாகவும் வாழ வேண்டுமென இறைவா உமை மஞ்சாடுகின்றோம். சமாதானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, எம் நாட்டிலும் உலகிலும் அமைதி நிலவும் சிறு பிள்ளைகள் ஞான வளர்ச்சி அடையவும் நோயாளிகள் சுகம் பெறவும் குடும்பங்களில் சமாதானம் நிலவும் தேவ அழைத்தல் பெருகவும் குழந்தை செல்வம் வேண்டியவர்கள் நிறைவடையவும் இங்கு வந்திருக்கும் அனைத்து குருக்களும் கன்னியர்களும் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டுமென இறைவா உமை மஞ்சாடுகின்றோம். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட மற்றும் நம் குடும்ப கருத்துகளுக்காக சில வினாடிகள் மௌனமாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, இதோ நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்திருக்கும் இந்த வேண்டுதல்களையெல்லாம் இன்று நாங்கள் கொண்டாடும் புனித சந்தன ஆரோக்கிய தாயின் வேண்டுதல்களால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அருளி செய்து எங்களை எப்போதும் பாதுகாத்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உள்ளம் தந்தே உமக்கே
தந்தே பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே என் ஜீவனே உன்னோடு உறவாடவே. என் வாழ்வை பலியாக்கவே உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவில் எங்கள் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுத்து வேண்டுகின்றோம். சிலுவையில் தம்மையே உமக்கு மாசற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் மனித இயல்பு எங்களுக்கு என்றும் துணை புரிவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மன்னாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, துயவரான தந்தையே, புனிதர் அனைவரும் விளங்கும் மேன்மையைக் கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரிய நறுக்கிடுவதும் மிக சிறப்பாக புனித ஆரோக்கிய அன்னையை நினைவு கூர்ந்து அவரது நன்றி கலந்த பொழுந்துரையாலும்மை போற்றுவதும் மெய்யாகவே தகுதியாகும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளி சிறப்பாக உமதடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அன்னை கன்னிமரியா வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீ. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்போடு பாடுவதாவது. தூயவ 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 மாமுல இறைவன் ஆண்டவ வானமும் யாவனும் மாட்சிமையால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி நிரப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக
துயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு துய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர் பயம் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் இன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருவையின் காணிக்கைகளை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஒட்டப்பெறும் நாங்கள் அவரது துயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கண்ணையும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், பங்கின் பாதுகாப்பு அன்னை மரியாள் மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் அது உதவியை பெறும் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பள்ளி உலகத்தெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக
உம் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலக பரிபாலகரான பெர்னார்ட் மோரஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியின் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடையும் என எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எது நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்களோ நிறைவேறு எங்களுக்கு தாரோ, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியோ, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்துங்களை விடுவித்தாரோளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாவே. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களின் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களின் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து என்னில் வா, என்னகம் வாழ இறங்கி வா. வண்ணக வீட்டின் மாண்பே வா, மாபரனே மீட்கவா. அதிகமாளும் தெய்வம் உணவு நீ, அன்பை தரும் அமுதை உணவு நீ. அகிலமாளும் தெய்வ உணவு நீ, அன்பை தரும் அமுத உணவு நீ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. எழுந்து வாராயோ, என்னில் வாராயோ. விண்ணக விருந்து என்னில் வா, என்னக வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து என்னில் வா, என்னக வாழ இறங்கி வா. உணவை மண்ணிலே வந்தாய், உண்பவர் வாழவே. நித்திய வாழ்வின் நிலை பெறவே உணவை தந்தாயே. இது உன் உடல் அன்றோ, இது உன் ரத்தம் அன்றோ. இயேசுவே நீ வர வேண்டும், என்னையும் மாற்றிட வேண்டும். உலகம் வாழ்வதற்காக என்னை என்ன தர வேண்டும். விருந்து என்னில் வா, என்னக வாழ இறங்கி வா. விண்ணக விருந்து என்னில் வா, என்னக வாழ இறங்கி வா. அனைவரும் கண்களை மூடி நம்மை தேடி வந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி சொல்லி அவரோடு ஒரு சில மணித்துளிகள் அவரோடு இணைந்து உணர்வு பூர்வமாக அவரிடத்திலே உள்ளம் திறந்து பேசுவோம். ஆதாம், எங்கே இருக்கிறாய் என்று அன்று தேடிய கடவுள், மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய் என்று இதோ உன்னை தேடி உன் உள்ளத்தில் உணவாக உனக்கு வாழ்வு தருவதற்காக இதோ வந்திருக்கின்றார். அந்த இயேசுவோடு ஒரு சில வினாடிகள் அவரை ஆராதிப்போம். அவரை கடவுள், வாழ்வளிக்கும் தெய்வம் என்று அவரை ஏற்றுக்கொள்வோம்.
இந்த நேரம் வரை நம் ஒவ்வொருவர் வாழ்விலும் நடந்து கொண்டிருக்கின்ற நற்செயல்களுக்காக, கடவுளுடைய அந்த வரங்களுக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். இதோ அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே ஆரோக்கிய மாதாவே என்று சொல்லி அவரை புகழ்ந்து நன்றி கூறி நம் மன்றாட்டுகளை அவரிடம் எழுப்புகிற இந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தில் வருகிறார். இதோ அன்னை மரியா அன்று அந்த சீடர்களுக்கு, அந்த வேலைக்காரர்களுக்கு சொன்னது போலவே நமக்கும் ஏதோ சொல்கிறார். இந்த கச்சாடிகளை நீரால் நிரப்புங்கள், இதை மொண்டு போய் பரிமாறுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னது போல, நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்திலே இயேசு ஏதோ இப்போது சொல்கிறார். கூர்ந்து கவனிப்போம், அவரது குரலுக்கு செவிமடுப்போம், அவரது நம் உள்ளத்தின் ஆழத்திலே அவரது தூண்டுதல்களை, எழுப்புதல்களை உணர்வோம். அண்ணனுடைய இந்த திருத்தலத்திற்கு நாம் வந்தபோது, இன்று இந்த திருத்தலத்திலே என்ன கருத்துக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்லி என்ன வேண்டுதலோடு இப்போது நீ வந்திருக்கிறாயோ, அந்த வேண்டுதலை இப்போது ஆண்டவர் இயேசுவிடம் எடுத்துச் சொல். மன்றாடுவோமாக, ஆண்டவரே, புனித ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை வணக்கத்தோடு கொண்டாடி நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் நிலையான விருந்திலும் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. இறை ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுங்கள். ஜபங்களுக்கு ஆமென் என்று பதில் பாடுவோம். அன்பு அனைத்திற்கும் ஊற்றாகிய இறை தந்தை, தனது பேரன்பினால் உங்கள் உள்ளங்களையும் உங்களது இல்லங்களையும் நிரப்புவாராக. ஆமென். இதோ நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்வின் எல்லா வேலைகளிலும், சிறப்பாக இக்கட்டான நேரங்களிலும் உடனிருந்து துணை புரிவாராக. வரங்களையும் கொடைகளையும் பொழியும் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை நிலைகளுக்கு தேவையான அனைத்து வரங்களையும் கொடைகளையும் உங்களுக்கு பொழிந்து, வளமான வாழ்வையும் அமைதியான குடும்பங்களையும் உங்கள் பணிகளில் வெற்றியையும் உங்களுக்கு தருவாராக. ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமே. சந்தன ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையோடு வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை வழி தொடங்கிற்று. இறைவனுக்கு நன்றி.